தங்கள் தற்சமயம் பெரிய மாதவனை வந்து இடத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நானும் கோவிந்த கருணாநிதி எம்பி, ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள். இந்த இடத்தை பொறுத்தவரையில் இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் செங்கலடி கிரான் பிரதேச செயலாளருக்குரிய எல்லைப் பகுதியாகும். இது நாளைக்கு 1957 இன்று வரையும் பரம்பரை ரீதியாக கால்நடை பண்ணையாளர்கள் பயன்படுத்தி கொண்டு வருகின்ற இடமாகும். இந்த இடத்தை பொறுத்தவரையில் பெரிய மாதவனை, சிறிய மாதவனை, மயிலத்தமடு, சின்ன எங்கள் இந்த பகுதியை பொறுத்தவரையில் இந்த பகுதியில் 2009 தொடக்கம் கிட்டத்தட்ட 2010 கிடைப்பட்ட சில காலகட்டத்தில் கால்நடை பண்ணையாளருக்கு சில தாமதங்கள் இந்த பகுதியில் இருந்தன. மீண்டும் 2009 தொடக்கம் இன்று வரையும் கால்நடை பண்ணையாளர்களின் நிரந்தர சொத்து பெரிய மாதவனும் மயிலத்தமடு. இது வாழ்வாதாரத்துக்காக ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பிரதேசம். ஆனால் இது சட்ட ரீதியாக ஒதுக்கப்படவில்லை என்பதுதான் கால்நடை பண்ணையாளர்களின் பிரதானமான பிரச்சனையாகும். இந்த பிரச்சனை பொறுத்தவரையில் கடந்த பல வருடங்களாக கால்நடை பண்ணையாளர்களுடைய உயிருக்கும் கால்நடை பண்ணைகளுக்கும் அயல் கிராமத்து ஒரு சில சிங்கள மக்களால் சில விரும்பத்தகாத செயல்பாடுகள் நடந்து வருகின்றன. அந்த சம்பவத்தில் கால்நடை பண்ணையாளர்களும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள், கால்நடைகளும் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இது மட்டுமில்லாமல் இலங்கை அரசை பொறுத்தவரையில் இந்த காணியை பொறுத்தவரை இது மகாவலிக்கு சொந்தமான காணி. அத்தோடு இந்த மகாவலிக்கு சொந்தமான காணிகளை பேரினவாதிகள் பெரும்பான்மையான சிங்கள மக்களுக்கு வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் எடுத்து வருகின்றார்கள். எடுக்கும் பட்சத்தில் கால்நடை பண்ணையாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். தற்சமயம் கூட கடந்த 4-5 மகாவலிக்குரிய திணைக்களம் சில காணிகளை விவசாயம் செய்வதற்காக பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு சில காணிகளை வழங்கி வருவதை கால்நடை பண்ணையாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு எதிராக பல நீதிமன்ற பரர்கள் நீதிமன்றம் சென்றும் நடவடிக்கை நீதிமன்றத்தினூடாக எடுக்கப்பட்டும் இன்று கூட கால்நடை பண்ணையாளர்களை பாதுகாக்கக்கூடியவாறு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை கால்நடை பண்ணையாளர்கள் இந்த அரசு மீது முன்வைக்கின்றார்கள். ஆகவே அரசை பொறுத்தவரையில் மிக உடனடியாக விரைந்து இந்த கால்நடை பண்ணையாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒன்று, இந்த பகுதிக்கான காணிகள் அனைத்தும் கெசட் பண்ணப்பட்டு கால்நடை பண்ணையாளருக்கு வழங்கப்பட வேண்டும். இரண்டாவது, கால்நடைகளுக்கும் கால்நடை பண்ணையாளர்களுக்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடியவாறு சட்டம் ஒழுங்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட வேண்டும். மூன்றாவது, கால்நடைகள் நிரந்தரமாக இங்கு வளர்க்கக்கூடியவாறு ஒரு வாழ்வாதாரத்தை கால்நடைகளுக்குரிய வாழ்வாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடியவாறு சிறு குளங்களை அமைத்தது தொடக்கம், புல்லுகளை அமைப்பது தொடக்கம், ஏனைய வாடுகளை அமைப்பதற்கான அனுமதிகள் வழங்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று உள்ள சூழ்நிலையில் இந்த பகுதியில் மிகவும் முக்கியமாக இந்த கால்நடை பண்ணையாளர்கள் பெரும்பான்மை சிங்கள மக்களுடன் வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ஐக்கியத்தை சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எல்லைப்புறங்களில் உள்ள கால்நடை பண்ணையாளர்களுக்கும் எல்லைப்புறங்களில் உள்ள சிங்கள மக்களும் இருக்க ஐக்கியத்தை இல்லாமல் ஒழிப்பதற்காக சில அயல் கிராமங்களைச் சேர்ந்த சிங்கள மக்கள் கால்நடைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை கால்நடை பணியாளர்கள் முன்வைக்கின்றார்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக கோவிந்த கருணாநிதி பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையில் நாங்கள் இந்த பெரிய மாதவன் இடத்தில் நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். குடியேறியவர்களை நாங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் கொண்டு செல்வதற்கான பூர்வாங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.